வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம முடி வளர்கிறதுக்கு அருமையான ஒரு ஜூஸ் பார்க்க போகிறோம். நிறைய பேருடைய பிரச்சனை இன்றைக்கி முடி கொட்டுதுங்கிறது தான். இது நீங்கள் தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு சாப்பிட்டு வந்தாவே உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாதாம் பருப்பு 2 கப்பு வர்ற அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். பாதாம் பருப்பு ஒரு 7-8. இது வந்து சூரியகாந்தி விதை. சூரியகாந்தி விதை உங்களுக்கு கிடைக்கும், நெட்லேயும் கிடைக்குது. இது வந்து பரங்கி விதை, அதாவது பம்ப்கின் சீடு. க்ரீன் வெள்ளைப்பருப்பும் கிடைக்குது, இந்த மாதிரி க்ரீன் பருப்பும் கிடைக்குது. பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். வால்நட் வேணும்னாலும் நீங்கள் சேர்க்கலாம். வால்நட் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். வால்நட்டும் பாதாம் பருப்பும் தோலை உரிச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். பெனிஃபிட் பார்க்கணும்னா பாதாம் பருப்பில் வந்து அதிகமான பயோட்டின் இருக்குது. இது வந்து உங்களுக்கு முடியை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக்கி திக்காக்கும். ரெண்டாவது இதில் வந்து மெக்னீஷியம், விட்டமின் பி அண்ட் இ, மேங்கனீஸ், அயன், பாஸ்பரஸ், சிங்க், ஃபோலேட் இருக்குது. ஃபோலேட் வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களும் இதை அதிகமாக எடுத்துக்கலாம். அந்த நட்ஸு கர்ப்பிணி பெண்களும் எடுத்துக்கலாம். குழந்தைக்கும் ஃபோலிக் ஆசிட் வேணும்னு கொடுப்பாங்க. ரெண்டாவது ஃபீட் பண்ணும்போதும் இந்த நட்ஸ் வந்து தாய்ப்பால் அதிகமாக சுரக்க உதவி செய்யும். இது வந்து டேண்ட்ரஃப், பாதாம் பருப்பு வந்து டேண்ட்ரஃப் வராமல் இருக்கும், ஹேர் வந்து டேமேஜ் ஆகாது. ரெண்டாவது இந்த முடியில் அடியில் வந்து வெடிப்பு வருது அப்படிம்பாங்க, அந்த மாதிரி வெடிப்பு வராது, ஷைனிங்காக இருக்கும் ஹேர். முடி கொட்டுறது சடனாக உங்களுக்கு நிற்கும். முடியோட வேர்க்கால்கள் நல்லா பலப்படுத்தும். ரெண்டாவது இளநரை வருதுன்னு சொல்கிறாங்களோ அந்த இளநரையை தடுக்கும். முதுமையில் வரக்கூடிய நிறையையும் தள்ளி போடும். பம்ப்கின் சீடு குழந்தை பிறக்கணும்னு விரும்புகிறவங்க அதிகமாக எடுத்துக்கலாம். அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர் கட்டிகளை கூட இது வந்து கரைக்கும்னு சொல்கிறாங்க. ஹேர் க்ரோத்துக்கு நல்லது. இதில் குக்கூர்பிட்டின்கிற ஒரு அமினோ ஆசிட் இருக்குது, அது வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் ப்ரோட்டீன்ஸ், அயன், மெக்னீஷியம், காப்பர், விட்டமின் சி, ஏபி இதெல்லாம் இருக்குது. ஹேர் வந்து உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும். இந்த பம்ப்கின் சீடு வழுக்க வர்றதை தடுக்கும், ஹேர் உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும். கண்டிஷனர் போட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஹேர். அடுத்து சன்ஃப்ளவர் சீடு எல்லாமே இது 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பம்ப்கின் சீட் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஹேர் வந்து ஷைனிங்காக இருக்கும். முடி வர வரன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வர வரன்னு இருக்காது. இது நீங்கள் டெய்லி எடுத்துக்கும் போது வர வரன்னு இருக்காது. இது வந்து உங்கள் விட்டமின் ஏ, இ, ஃபோலேட், மெக்னீஷியம், அயன், சிங்க், ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் இருக்குது. அதே மாதிரி முடி வெடிப்பு வருதில்ல, அதையும் இது தடுக்கும். பேரிச்சம்பழம் இனிப்புக்காக நான் வந்து பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பேரிச்சம்பழம் பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா தேன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன், முதல் நாள் நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன். பாதாம் பருப்பு, பம்ப்கின் சீடு, சன்ஃப்ளவர் சீடெல்லாம் ஊற வச்சு வச்சுருக்கேன். வால்நட் எனக்கு இல்லைன்னு நான் எடுக்கலை. நீங்கள் வால்நட் இருந்தால் வால்நட் 3 பருப்பு மட்டும் ஊற வைங்க. ரொம்ப போட்டிங்கன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். வால்நட் போடும்போது தோலை உரிச்சிட்டு போடணும். சன்ஃப்ளவர் சீடு மட்டும் ஊற போட்டிங்கன்னா இந்த மாதிரி விரிஞ்சுக்கும். தேங்காய் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன், அதாவது 1/2 மூடி. முதல்ல தேங்காய் பால் எடுத்துக்கின்றோம். தேங்காய் பால் எடுத்துக்கின பிறகு அந்த தேங்காய் பாலை ஊற்றியே இதை வந்து நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். சும்மா அரைச்சோம்னா திப்பி திப்பியாக இருக்கும் ரொம்ப. அதனால் முதல்ல இதை தேங்காய் பால் எடுத்துக்கின்றோம். நட்ஸ் எல்லாம் போடுறதுனால ஹெவியாக இருக்கக்கூடாதுன்னு தண்ணி தேங்காய் பாலாக தான் எடுத்திருக்கேன். பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி உரிச்சிக்குங்க. ஏன்னா தோல் இருக்கும், தோல் உங்களுக்கு தொண்டையில் அருவும் குழந்தைங்களுக்கெல்லாம். அதனால் இந்த மாதிரி தோல் எடுத்துடலாம். தோலையும் கொட்டையும் இந்த மாதிரி எடுத்துருங்க. அரைச்சிடுவோம்.
ரெண்டு பேரும் அதை வந்து சாப்பிட்லாம். ரெண்டு கப் தயாரிச்சிருக்கேன். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கும், ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கும். வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இதை சாப்பிட்லாம். தேங்காய் பால் வந்து உங்களுக்கு வெயிட் போடாது, அதே மாதிரி கொலாஸ்ட்ரலை கூட்டாது. பச்சையாக சாப்பிடும்போது தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு வந்து உங்களுக்கு வந்து கெட்ட கொழுப்பை கரைச்சி நல்ல கொழுப்பு அதிகரிக்கும். அதனால் உங்கள் கொலாஸ்ட்ரல் வந்துருமோன்னு பயப்படவும் தேவையில்லை. நீரிழிவு நோய் இருக்கிறவங்க தேங்காய் பால் சேர்க்காமல் வெறும் நட்டு இந்த எல்லா நட்டையும் ஊற வச்சு முத நாள் நைட்டு ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா சுகரோட அளவையும் கட்டுப்படுத்தும், ரெண்டாவது நீரிழிவு நோய் வராமலும் பாதுகாக்கும். இது குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம், கண்டிப்பாக முடி நல்லா வளரும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.